மொபைல்ல சார்ஜ் இருந்தா தான் நம்மளால உயிர் வாழ முடியும். மொத்தமா அப்படியே தூக்கி குப்பையில போறப்போ. இந்த ஒரே ஒரு கேபிள் போதும் என்கிட்ட இருக்க எல்லா கேட்ஜெட்ஸையும் சார்ஜ் பண்றதுக்கு. அப்கோர்ஸ் இப்ப பண்ண முடியாது, இன்னும் சில பல மாதங்கள்லயோ இல்ல சில பல வருஷங்கள்லயோ எல்லா கேட்ஜெட்ஸையும் இந்த ஒரே கேபிளை வச்சு நான் சார்ஜ் பண்ணுவேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, இல்ல சின்ன பிரச்சனை தான், ஆனா சில நேரத்துல அது பெரிய பிரச்சனையா தெரியும். அதாவது சார்ஜர், மொபைல் சார்ஜர். என்னைக்கா ஒரு நாள் இல்ல எங்கேயாவது ஊருக்கு போகும்போது நீங்க மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரிப்பே நாசமாயிடுங்க, செம்ம மூடாயிடும். காரணம் என்னன்னா, நம்ம ரிசப்ஷன்ல போய் கேக்குறது என்ன, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூமா போயிட்டு சார் இந்த சார்ஜர் இருக்கா, இந்த சார்ஜர் இருக்கா, சார்ஜர் இருக்கும், ஆனா நம்ம மொபைல் மாடல் கேத்த மாதிரி சார்ஜர் இருக்குமா, அது மில்லியன் டாலர் க்வெஸ்சன். நம்ம எங்கேயாவது ட்ரிப்புக்கு போகும்போது துணிக்கு ஒரு பேக், அதுக்கப்புறம் ஸ்லிப்பருக்கு ஒரு பேக், ஷூக்கு ஒரு பேக், இந்த மாதிரி தனித்தனியா ஒரு பேக் உள்ள கவரை எடுத்துட்டு போவோம். ஆனா இப்போ நம்ம லேப்டாப், மொபைல், டேப்லெட், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்ஜெட்டுக்கும் தனித்தனி சார்ஜர் வேற எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். சில நேரத்தில் நம்ம கிட்ட பவர் பேங்க் இருக்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற தைரியத்தில் வேற அந்த பவர் பேங்க் எடுத்துட்டு போவோம். ஆனா அந்த பவர் பேங்க்குக்கும் ஒரு கேபிள் வரும், அதுவும் வித்தியாசமான ஒரு கேபிளா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், இப்படிதான் திரு திருன்னு முழிப்போம். நம்ம கிட்ட எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் சார்ஜர் இருக்குன்னு தெரியுமா? ஆக்சுவலாக என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, பட் இதை விட எக்கச்சக்கமான சார்ஜர்ஸ் இருக்குங்க. டைப் ஏவா, பியா, சியா, அது இல்லாமல் இன்னும் சில பிராண்டுக்குன்னு தனியாக ஒரு சார்ஜரே இருக்கும். அந்த கேபிள் அந்த கம்பெனி ஃபோனுக்கு மட்டும்தான் செட் ஆகும். எல்லாருக்கிட்டையுமே வேறு வேறு மாடல் மொபைல் இருக்கும், அதுக்கு தனித்தனியாக சார்ஜர் இருக்கும். ஆனால் அந்த சார்ஜர் இல்லாமல் நம்ம நிறைய இடங்களில் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே சூப்பரான ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க, கனெக்டர். எஸ், நீங்கள் இந்த கனெக்டர் மட்டும் கையில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் உங்கள் மொபைலுக்கான சார்ஜர் அங்கே இல்லைனா இந்த கனெக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைப் பி, ஓகே, ஆண்ட்ராய்டு ஃபோனு கூட சார்ஜர். ஆனால் இது வந்து நீங்கள் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டர். ஸோ இதை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிட்டு தாராளமாக உங்களோட ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இது ஒரு டேப்லெட்டோட சார்ஜர் இது. ஸோ இந்த மாதிரி டைப் ஏ, டைப் பி, டைப் சி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்கு. பட் இது எல்லாமே நம்ம கையில எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்கோர்ஸ் இப்போ நீங்க வெளியில எங்க போனாலும் இந்த குப்பையெல்லாம் நீங்க எடுத்துட்டு போய் தான் ஆகணும், அப்பதான் உங்க மொபைல சார்ஜ் பண்ண முடியும். மொபைல்ல சார்ஜ் இருந்தா தான் நம்மளால உயிர் வாழ முடியும், ஏன்னா அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மொபைல் ஃபோன்ல எக்ஸ்சேஞ்சில் போட்டுடுறோம், அதை அவங்க எடுத்துட்டு போயிட்டு திருப்பி ரெடி பண்ணி செகண்ட் ஹேண்டில் விற்கிறாங்க, இல்லைனா அவங்க ப்ராப்பராக அதில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி ரீசைக்கிள் பண்ணுறாங்களோ என்னமோ. ஆனால் இந்த மாதிரியான கேபிளையோ சார்ஜரையோ நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி குப்பையில் தான் போடும். அது கம்ப்ளீட்டாக வேஸ்ட், இவேஸ்ட் மக்களே, இவேஸ்ட். அந்த இவேஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம கவர்மெண்ட் சூப்பரான ஒரு விஷயம் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சார்ஜிங் கேபிள்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக குப்பையில் தூக்கி போட்டுட்டு ஒரே ஒரு மாடல் மட்டும் எல்லா கேட்ஜெட்ஸையும் சார்ஜ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மாடலை மட்டும் வச்சிருக்க போகிறாங்க. மோஸ்ட்லி அது டைப் சி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கேட்ஜெட்ஸ்க்குமே ஒரே சார்ஜிங் கேபிள் மட்டும்தான். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் எல்லா கேட்ஜெட்ஸையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். மற்ற கண்ட்ரியில் இருக்கும்போது நம்ம கண்ட்ரியில் ஏன் அது பாசிபிள் இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த சார்ஜிங் கேபிள்ஸ், இந்த சார்ஜர் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட போகிறோம். வெறும் டைப் சி, அதை மட்டும் தான் எல்லா கேட்ஜெட்ஸ்க்கும் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், எஸ் மொத்தமாக அப்படியே தூக்கி குப்பையில் போட போகிறோம். டோட்டல் வேஸ்ட், இ வேஸ்ட்.